உயிரான விடுதலை சிறுத்தைகள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 10 மணிக்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். எல்லோரும் நம்முடைய தோழர்கள் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள். நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நெடுந்தூரம் நீங்கள் எல்லாம் பயணம் செய்ய வேண்டும். பசியோடு அமர்ந்திருக்கிறீர்கள். பெண்கள் நிறைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாள் இந்தியாவை பொறுத்தவரையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்திய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். காந்தியடிகள் இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த போது, ஆங்கிலேயர்களே உங்களுக்கு என்ன வேலை, இந்த மண்ணை விட்டு, எங்கள் மண்ணை விட்டு, எங்கள் தாய் மண்ணை விட்டு வெளியேறுங்கள் என்று போர் முழக்கம் செய்த நாள். சர்வதேச அளவில் இந்த நாள் பழங்குடியினர் நாள். பழங்குடியினர் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அல்லது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்திலும் பழங்குடிகள் இருக்கிறார்கள். பழங்குடிகள் இருக்கிறோம். ஆகவே ஐநா பேரவையில், ஐக்கிய நாடுகள் பேரவையில் பழங்குடியினருக்கென்று ஒரு நாளை தேர்வு செய்து ஆண்டுதோறும் இந்த நாளை பழங்குடியினர் நாளாக கொண்டாட வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று 1994 ஜெனரல் அசம்பிளி என்கிற அந்த பொது பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி அறிவிப்பு செய்தார்கள். அதனுடைய நோக்கம் என்ன என்றால், பழங்குடி மக்களின் சுகாதாரம், பழங்குடி மக்களின் கல்வி, பழங்குடி மக்களின் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்காக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அரசும் திட்டங்களை தீட்ட வேண்டும், அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உணர்த்துகிற நாளாக, அதை பற்றி சிந்திக்கிற நாளாக, அதை மீளாய்வு செய்து பார்க்கிற நாளாக இந்த நாளை ஐநா பேரவை அறிவித்தது. அதைவிட மிக முக்கியமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே உருவாக்குகிற ஒரு நாளாக இந்த நாளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். ஆக பழங்குடியினருக்கென்று ஒரு நாளை ஐநா பேரவை ஒதுக்கியிருக்கிறது என்பதே நமக்கு சற்று ஆறுதலை அளிக்கிறது. அதற்காக நாம் ஐநா பேரவைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு கூட 4 நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இப்படி ஒரு நாளை கொண்டாடுவது அல்லது இதற்கான ஒரு டிக்ளரேஷன் வெளியிடுவது, 100க்கும் மேற்பட்ட நாடுகள், கிட்டத்தட்ட 144 நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்த போது, 10க்கும் மேற்பட்ட நாடுகள் ஓட்டு போடாமலே ஒதுங்கி கொண்டார்கள். 4-5 நாடுகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று கனடா, இன்னொன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று நியூசிலாந்து. இந்த 4 நாடுகள் இப்படி ஒரு நாளை கடைபிடிப்பது கூட தேவையில்லாதது, இப்படி ஒரு டிக்ளரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போல ஏதோ அவர்களுக்குரிய காரணங்களை சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. ஆகவேதான் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு புதுச்சேரியிலே நாம் பழங்குடியினர் மாநாடு நடத்திய போது நம்முடைய கேப்டன் துரை அவர்கள் 9 ஆகஸ்ட் சர்வதேச பழங்குடியினர் நாள் அன்றைக்கு நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், திருவள்ளூரிலே அதை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டார். மிக குறுகிய கால இடைவெளியில் தான் அந்த ஒப்புதலை அவர் பெற்றார். அதற்கு இடையிலே கூட ஒரு சின்ன குழப்பம் வந்தது. வழக்கறிஞர் சரவணன்
திருவள்ளூர் பொன்னேரியில் இருந்து வந்தார். அவர் அந்த நிகழ்ச்சியை பொன்னேரியில் நடத்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று வந்து கேட்டதும் நானும் சரி அங்கேயே நீங்கள் நடத்துங்கள், நான் தளபதி துரை அவர்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஓரிரு நாள் அதில் ஒரு தேக்கம் ஏற்பட்டுவிட்டது. பிறகு துரை அவர்கள் வந்து சொன்னார், நீங்கள் சரவணனுக்கு வேறு தேதி தந்து விடுங்க, பொன்னேரியிலே இன்னொரு நிகழ்ச்சியை பழங்குடி மக்களை எல்லாம் திரட்டி நாம் நடத்துவோம், ஆனால் திட்டமிட்டபடி திருவள்ளூரிலே இது நடக்க வேண்டும், திருவள்ளூரில் நடக்கிற நிகழ்ச்சியை தள்ளி வைக்க வேண்டாம், அதை ரத்து செய்ய வேண்டாம் என்று என்னிடத்திலே தொடர் துரை கேட்டுக்கொண்டார். ஆகவே மிக குறுகிய கால இடைவெளியில் துண்டறிக்கைகள் போட்டு மக்களிடத்திலே சென்று சொல்லி இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கு வெற்றிகரமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். 8 மணிக்கு மேடைக்கு வந்தேன், நாற்காலியில் அமர்ந்த யாரும் இதுவரை எழுந்து போகவில்லை, 10 மணி ஆகப்போகிறது. அதைவிட முக்கியம், இதில் கிட்டத்தட்ட 1/3 பெண்களும் வந்து பங்கேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பொதுவாக கட்சிக்கென்று நாம் தனிப்பட்ட முறையில் நடத்துகிற மாநாட்டில் கூட இவ்வளவு பெண்கள் வருவதில்லை, நம்முடைய தோழர்கள் பெண்களை அழைத்து வருவதில்லை. ஆனால் பழங்குடி சமூகத்தை சார்ந்த நீங்கள் திருமாவளவன் என்ன பேசப் போகிறார் அதை பார்ப்போம் என்று பல்வேறு இடங்களில் இருந்து திருவள்ளூருக்கு வந்திருக்கிறீர்கள். என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு உங்களுக்கு நான் முதலில் என்னுடைய மிகாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆந்திர காடுகளுக்கு சென்று கூடை பின்னுவதற்கான பிரம்பு எடுப்பதற்காக அறுப்பதற்காக சென்ற நீங்கள் இப்படி ஒரு மாநாடு நடக்கிறது என்பதை நினைவிலே வைத்து அந்த மாநாட்டுக்கு வருகிற திருமாவளவனுக்கு இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நெஞ்சிலே நிறுத்தி அங்கே கிடைத்த கலாக்காயையும் அங்கே கிடைத்த நாவல் பழத்தையும் அங்கே கிடைத்த நம்மூர் காட்டு ஈச்சை பழங்களையும் பொறுக்கி வந்து எடுத்து வந்து இந்த மேடையில் எனக்கு வழங்கியதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருமாவளவனை மேடையிலே வைத்து சிறப்பிக்க வேண்டும், அதற்கு நாமே ஒரு பிரம்பு நாற்காலியை செய்வோம் என்று சேத்துப்பட்டு பகுதியிலே தங்கியிருக்கிற பழங்குடி சமூகத்தை சார்ந்த தோழர்கள் இதற்கென்று சிறப்பான ஒரு முயற்சியை எடுத்து பிரம்பு நாற்காலி பின்னி அதை அங்கிருந்து சுமந்து வந்து திருவள்ளூர் மேடையிலே எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுவரையில் நான் வில்லை பிடித்து பார்த்ததில்லை, அம்பை எய்ததில்லை. முதல் முறையாக இந்த மேடையிலே என் கையில் வில்லம்பை கொடுத்து அந்த அம்பை எய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டதும் முதல் அம்பே ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கிறது, புரிதவராமல் விழுந்திருக்கிறது. நீங்கள் பயிற்சி கொடுக்கவில்லை, பார்த்து நானே நீங்கள் சொன்னபடி செய்தேன். முதல் அம்பு கீழே விழவில்லை, நேராக இலக்கை நோக்கி ரொம்ப தூரம் போய் வீழ்ந்திருக்கிறது. ஆக உங்கள் பழங்குடி சமூகத்தின் மரபுகளை பின்பற்றி இந்த மேடையில் என்னை பல வகையில் சிறப்பித்தமைக்காக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தமிழ்நாட்டு அரசியல் அல்லது இந்திய அரசியல் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்றால், ஒரு காலத்தில் கட்சி தொடங்கினால் அந்த தொடங்குகிற தலைவர் எந்த சாதி எந்த மதம் எந்த இனம் என்று பார்த்ததில்லை. காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோது காந்தி என்ன சாதி என்று யாராவது கேட்போமா? அவர் எந்த மதம் என்று கேட்டிருக்கிறோமா? அவர் இந்த சாதி என்கிற போது அவர் தலைமையின் கீழ் நாம் ஏன் அவர் பின்னால் அந்த கட்சியில் அணிதிரள வேண்டும் என்று என்றைக்காவது நாம் விவாதித்திருக்கிறோமா? இல்லை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது நேரு என்ன சாதி என்ன குலம் என்று என்றைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் தலைமையை ஏற்ற போது காமராஜர் எந்த சாதி என்று என்றைக்காவது நாம் விவாதித்திருக்கிறோமா? சேரிகளில் குப்பங்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் காமராஜ் என்று பெயர் சூட்டி கொஞ்சி மகிழ்ந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த யாரும்
அரசியல் தலைவர்களின் சாதியை பார்ப்பதில்லை, அரசியலை மட்டும்தான் பார்த்து அரசியல் களத்திலே ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு கூட நீங்கள் சேரி பகுதிகளுக்கு போய் பார்த்தால் எத்தனையோ பல குழந்தைகளுக்கு கருணாநிதி என்று பெயர் இருக்கும், இந்திரா காந்தி என்று பெயர் இருக்கும், காமராஜ் என்று பெயர் இருக்கும், பக்தவைச்சரம் என்றும் பெயர் இருக்கும், ராஜீவ்காந்தி என்றும் பெயர் இருக்கும், நேரு ஜவஹர் என்றெல்லாம் பெயர் இருக்கும். சாதி பார்ப்பதில்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் ஒருபோதும் சாதி பார்த்து அரசியல் செய்வதில்லை. ஆனால் இந்த அரசியல் களத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி, அரசியல் இயக்கங்களை உருவாக்கி அணிதிரள தொடங்கிய பிறகு தலித் அல்லாதவர்கள், பழங்குடி அல்லாதவர்கள் இவன் என்ன சாதி என்று பார்க்கிறார், இவன் என்ன குலம் என்று பார்க்கிறார். அதற்கு ஒரு அருமையான சான்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் களத்தில் தீவிரமாக இறங்கி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார். அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரால் கட்சியை தொடங்கவில்லை, சங்கத்தை தொடங்கவில்லை. சுதந்திரா தொழிலாளர் கட்சி, அதுதான் அவர் உருவாக்கிய கட்சி. ஆனால் அவர் என்ன சாதி என்று புரிந்து கொண்டு தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்த யாரும் அவர் தலைமையை ஏற்று அந்த கட்சிக்குள் இணையவில்லை. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் அல்லாதவர்கள் உருவாக்கிய எல்லா கட்சிகளிலும் போய் சேர்ந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே, காங்கிரஸ் கட்சியிலே, திராவிட கட்சிகளிலே, பாரதிய ஜனதா கட்சியிலே, எல்லா கட்சியிலும். ஆக இந்த அரசியல் களத்தில் காலப்போக்கில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு என்றே சொல்லலாம், ஆங்காங்கே தலித் மக்களும் பழங்குடி மக்களும் தங்களுக்கான அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக, சமூக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக, கல்வி உரிமைகளை வென்றெடுப்பதற்காக, வேலைவாய்ப்பு உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இயக்கமாக மாறுகிற போது சாதி உணர்வு தூண்டப்படுகிறது. இங்கே பேசிய தோழர்கள் அத்தனை பேரும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தர வேண்டிய நிலை, வேறு அரசியல் கட்சி மேடைகளில் இப்படி விவாதம் நடக்க வாய்ப்பில்லை. நம்முடைய அன்பு சகோதரர் கருத்தியல் பிறப்பு மாநில துணை செயலாளர் ராசகுமார் அவர்கள் தலித் அல்லாதவர் என்பதை பலரும் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். பாலசிங்கம் உட்பட நம்முடைய அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்கள் உட்பட இவர்களெல்லாம் இன்றைக்கு திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவதை ஒரு பெரிய சாதனையாக பார்க்கிற நிலை இந்த அரசியல் களத்திலே இருக்கிறது. திருமாவளவனின் முன்னோர்கள் எந்த தலைவரையும் சாதி பார்த்ததில்லை. எம்ஜிஆர் என்ன சாதி என்று பார்த்தோமா, ஜெயலலிதா என்ன சாதி என்று பார்த்தோமா, எத்தனை குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஜெயலலிதா என்று பெயர் இருக்கிறது. சேரிகளிலே இந்த தலைவர்களின் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. எம்ஜிஆர் ஞாபகமாக ராமச்சந்திரன் பெயர், சில பேருக்கு எம்ஜிஆர் என்றே பெயர் வைக்கிறார்கள் குழந்தைகள். ஆனால் தப்பி தவறி கூட தலித் அல்லாத சமூகத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு யாரும் மறந்தும் அம்பேத்கர் என்று பெயர் வைப்பதில்லை. ஆக யார் சாதி பார்க்கிறார்கள், சாதி புத்தி யாருக்கு இருக்கிறது, என்னை பார்க்க வேண்டும். தலித்துகள் எப்போதும் பரந்த உள்ளம் படைத்தவர்கள், சாதியின் பெயரால் யாரையும் அணுக மாட்டார்கள். தலித்துகளுக்கு சாதி உணர்வு என்பதே கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் இவர்களை சாதி சொல்லி அடையாளப்படுத்துவதால் விலகி நிற்கிற ஒரு நிலை. பழங்குடி மக்களுக்கும் அதுதான் நிலை, தலித் மக்களுக்கும் அதுதான் நிலை. ஆக தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை அரசியல் ரீதியாக நீண்ட காலம் ஒதுக்கி ஒடுக்கி வைத்ததன் விளைவாக இன்றைக்கு நம்மை நாமே அணிதிரட்டிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிற போது ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு அடையாளத்தோடு எழுந்திருக்கிறது. அப்படி அடையாளத்தோடு எழுகிற போது குறவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம், இருளர்களுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம், காட்டு நாயக்கர்களுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம், நரிக்குறவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம்,
நரிக்குறவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் உள்ள சம்பந்தம் மனிதர்கள் என்கிற சம்பந்தம் தான். குறவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம்? மனிதர்கள் என்கிற தொடர்பு தான். இருளர்களுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன தொடர்பு? மனிதர்கள் என்கிற தொடர்பு தான். மனிதநேயம் நம்மிடத்திலே இருக்கிறது, அதனால் நாம் மனிதர்களாய் இங்கே கைகோர்த்து நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோம். சாதி புத்தி உள்ளவர்கள் யாரையும் மனிதர்களாய் பார்ப்பதில்லை, சாதியாய் பார்ப்பது, அதன் அடிப்படையில் விலங்குகளாய் மற்றவர்களை அவமதிப்பது என்கிற விலங்குத்தனம் அப்படி நடத்துகிறிடத்திலே இருக்கிறது. அப்படி நினைக்கிற மனிதர்களிடத்திலே இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் திருமாவளவன் தலைமையையே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி. திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் திருமாவளவன் போராடுகிற களம் எது? திருமாவளவன் யாருக்காக போராடுகிறார்? திருமாவளவன் யாருடைய கோரிக்கைகளுக்காக பேசுகிறார்? வழக்கு போடட்டும், தோழர்கள் அமைதியாக இருக்கட்டும். பழங்குடி மக்கள் எதற்கும் துணிந்தவர்கள். உங்களால் காட்டில் தனியாக நடக்க முடியாது, ஆனால் காட்டில் வசிப்பவர்கள். பாம்பை கண்டு பயந்து ஓடக்கூடியவர்கள் மற்றவர்கள் எல்லாம் பாம்போடு கொஞ்சுகிறவர்கள் இவர்கள், பயமறியாதவர்கள். ஆகவே போலீஸ் போடுகிற வழக்குக்கெல்லாம் அஞ்சினால் நாம் அரசியலில் நிற்க முடியுமா? தேர்தல் நேரங்களில் 10 மணிக்கு மேல் பேசக்கூடாது, மற்ற நேரங்களில் என்ன? அரசியல் தெரியாதவர்களா நாங்கள்? சட்டம் தெரியாதவர்களா நாங்கள்? நீதிமன்றம் பார்க்காதவர்களா நாங்கள்? நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனையிலும் விடுதலை பெறுவோம். ஏனென்றால் நீங்கள் போடுகிற அத்தனை வழக்குகளுமே பொய் வழக்குகள். ஒரு வழக்கு கூட உண்மையான வழக்கு போடவில்லை. என் மீது போட்ட அத்தனை வழக்குகளிலும் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கில் விடுதலை. அப்பட்டமான பொய் வழக்கு போட்டார்கள். நான் நயினார் பாளையத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், பாண்டிச்சேரி பக்கத்திலே பேருந்தெரிகிறது, நான் தான் தீ வைத்தேன் என்று வழக்கு போடுகிறது போலீஸ். அப்ப ஐபிஎஸ் படித்ததே பொய் சொல்லுவதற்கு தானா? அப்படி அல்ல, காழ்ப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா என்ன, இவங்கெல்லாம் வந்து மேடை போடுகிறார்கள், இவர்கள்லாம் வந்து ஒளிபெருக்கி வைத்து பேசுகிறார்கள், இவர்களெல்லாம் அரசியல் பேசுகிறார்கள், இவர்களெல்லாம் உரிமை முழக்கம் எழுப்புகிறார்கள். இது நீண்ட காலமாக அவர்கள் நாடி நரம்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காழ்ப்புணர்வு. அதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? எரிந்து சாகும், அடிவையில் எரிந்து சாகும். நாங்கள் அணிந்து கொள்கிற உடையை பார்த்தால் உங்களுக்கு வயிறு எரியும், நாங்கள் உருக்கி விடுகிற மீசையை பார்த்தால் உங்களுக்கு வயிறு எரியும், நாங்கள் போடுகிற ஷூவை பார்த்தால் உங்களுக்கு வயிறு எரியும், நாங்கள் பேசுகிற தமிழை பார்த்தால் உங்களுக்கு வயிறு எரியும், நாங்கள் பேசுகிற ஆங்கிலத்தை கேட்டால் உங்களுக்கு வயிறு எரியும். அது உங்கள் சாபக்கேடு, வயிறறிந்தே சாவதற்கு என்று பிறந்திருக்கிறீர்கள். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆகவே இந்த களம் எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. பழங்குடி மக்களுக்கு என்று ஐநா பேரவை இந்த நாளை ஒரு சர்வதேச நாளாக அறிவித்திருக்கிறது. இதை ஏதோ நாம் ஒரு சடங்குக்காக கூடவில்லை. ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், என்ன பெயரில் அழைத்தாலும் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். பாண்டிச்சேரியில் சொன்னார், எருகுலா எருகுலான்னு ஒரு சமூகத்தினுடைய பெயர் இருக்குன்னார். எருகுலான்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு குழப்பமாக இருந்தது. இப்போ பாரி முருகன் கொடுத்த புத்தகத்தில் படித்தேன், எருன்னா வந்து தெலுங்கில் கடவுளுக்கு பேர், தெய்வத்துக்கு பேர். எருகுலான்னா தெய்வ குளம்னு அர்த்தம். குளம்னா குளம், குளானா குளம், குளம்னா ஒரு கோத்திரம். அப்போ அது குறவர் சமூகத்திற்கு எருகுலான்னு ஒரு பேர் இருக்கு தெலுங்கில். குறவர்னா அதுக்கு என்ன, அதுக்கு பொருள் என்னங்கிறதெல்லாம் அதில் பட்டியலிட்டுருக்குறாங்க. அதை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 68 சமூகத்தை டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் காலத்தில், வெள்ளைக்காரன் காலத்தில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறான். அதில்
கள்ளர், மறவர், சேர்வை, அரியலூர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படையாட்சி, கவுண்டர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊராளி கவுண்டர், வேட்டுவ கவுண்டர், இதெல்லாம் வருது. தி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி. இன்றைக்கு அவங்க அரசியல் சக்தியாக மாறிவிட்டதால் குறவர்கள் கீழ்சாதிகள் ஆகிவிட்டார்கள், அவர்கள் மேல்சாதியார் ஆகிவிட்டார்கள். அரசியல் சக்தியாக மாறியதா? இப்ப அவங்களை யாரும் டிஎன்சின்னு சொல்ல முடியாது, தி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் அப்படி பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குறவர்களும் அப்படித்தான் அந்த பட்டியலில் வருகிறார்கள். குறவர்களும் இருளர்களும் காட்டு நாயக்கர்களும் அல்லது மற்ற இந்த பட்டியலில் கண்டவர்களும் இந்த நிலைக்கு ஆளாகி இருப்பதற்கு என்ன காரணம்? அரசியல் விழிப்புணர்வு இல்லை. நம்ம நம்பர்ல கம்மியா இருக்கிறது பிரச்சனை கிடையாது, நாங்கள் சிறுபான்மைங்கிறதெல்லாம் நினைக்கவே கூடாது. மகாபாரதத்தில் 5 பேர் பாண்டவர், 100 பேர் கௌரவர். 100 பேர் ஜெயிச்சாரா, 5 பேர் ஜெயிச்சாரா? அப்ப எண்ணிக்கை பெறுதல்ல, புத்தி தான் பெரு. ஒற்றுமையா இருக்க வேண்டும், புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும், அரசியல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எப்போதுமே. இன்னைக்கு எல்லாரும் பேசுவாங்க பார்ப்பனர்கள் 3%, அவர்கள் எப்படி 3% இருக்கிற பார்ப்பனர்கள் தான் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற அத்தனை நீதிபதிகளுமாக இருக்கிறார்கள். 1-2 தான் வேற நான் பிராமி. உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் பெரும்பான்மையாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நம்மை போல பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்காவது பேரணி நடத்தி பார்த்திருக்கிறீர்களா? மாநாடு போட்டு பார்த்திருக்கிறீர்களா? மறியல் செய்து பார்த்திருக்கிறீர்களா? தடியடி வாங்கியிருக்கிறார்களா? சிறைக்கு சென்றிருக்கிறார்களா? குண்டர் தடுப்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? ஆனால் அவர்கள் சொல்வது அனைத்தும் நடக்கும். ஒரு பிராமின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனார்னா இன்ஸ்பெக்டர் அல்லது டிஎஸ்பி எழுந்து நின்று சல்யூட் அடிச்சு, வாங்க சுவாமி உட்காருங்க சுவாமி. ஏன்னா அவருக்கு எங்கெங்கோ அது நூல் உன்னோட உள்ள பிணைச்சு 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 ஒரு நெட்வொர்க் இருக்கு. இங்க தோல்ல கிடக்கிற பூ நூல் சின்னதுன்னு நினைக்க கூடாது, அது ஒரு பெரிய கேபிள் நெட்வொர்க் மாதிரி இருக்கு. அப்ப போலீஸ் பயவர் குறவனை கண்டா ஒரு குறவனுக்கு இன்னொரு குறவனுக்கு தொடர்பு இருக்காது, ஒரு ஒற்றுமை இருக்காது. தலித்துகளை கண்டா ஒரு ஒற்றுமை இருக்காது. அப்ப இவர்களை எப்படி வேண்டுமானாலும் பிரித்து தனிமைப்படுத்த முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற எங்க திருட்டு நடந்தாலும் குறவன் திருடுனான் அப்படின்னு போலீஸ் ஒரு முடிவு வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் திருட்டு வழக்குகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் காலத்தில் அப்படி ரெக்கார்டு உருவாக்கப்பட்டது என்பது உண்மைதான். அப்படி 68 வகையான சாதிகளை வைத்திருக்கிறார்கள். எல்லா சாதிகளையும் நீங்கள் அப்படி இப்போது பிடிக்க முடிகிறதா? அவங்களா 68 வகையான சாதிகளையும் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ். அவன் ரோட்டில் நின்று ராபரி பண்ணுவான், வீடுகளில் திருடுவான், அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் திருடுவான் என்று அவன் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் ஆவணங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். இப்போ போலீஸ்க்கு என்னதுன்னா, முதல்ல இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் வராருன்னா முதல்ல அவர் என்ன பார்ப்பாருனா, இங்கே இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் பார்ப்பார், ஹிஸ்ட்ரி ஷீட் பார்ப்பார், ஹெச்எஸ் பேர். அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டில் யார் யார் பேர் இருக்கிறோ அவங்களெல்லாம் அவர் வந்து குற்றவாளிகள்னு ஒரு முடிவு பண்ணுவார். அவங்கெல்லாம் கிரிமினல்ஸ், அவங்களுடைய பேக்ரவுண்டு அது எதுவுமே தெரியாது. முதல்ல அவங்கள தான் இவங்க விசிட் பண்ணுவாங்க, இவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே பின்பற்றக்கூடியதுதான் அதிகாரிகளுடைய வேலை. அப்போ வெள்ளக்காரன் காலத்தில் பண்ணிட்டு போயிட்டான், அவன் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டான். அதனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வெள்ளை சொக்கா போடுறவன் திருடுறான், கொள்ளையடிக்கிறான். ஆனால் குறவர்களை பிடித்து கொண்டு போய் அடி அடி என்று அடித்து, நீ இதை நீ தான் திருடுன்னு ஒத்துக்கோ, உன் கையில் நகை இல்லை தெரியும், நான் இதை ஒரு நகை கொண்டு வருவேன், இதை நீ தான் திருடுனு தான் ஒத்துக்கணும். நான் கையில் வச்சேன், போலீஸ் கையில் வந்து எல்லா வகையிலாகவும் இருக்கும். திடீர்னு இப்போ திருமாவளவன் சென்னைக்கு போகிற வழியில் வண்டியை மறித்து திருமாவளவன் வண்டியில் கஞ்சா இருந்ததுன்னு வழக்கு போடுவாங்க. போலீஸே கஞ்சா கொண்டு வரும், நம்ம கையில் இருந்தது, நான் கஞ்சாவை பார்த்தது கூட கிடையாது. இது தமிழ்நாட்டு போலீஸ் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க இருக்கிற போலீஸுக்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின்டு யார் யார் மேலே எப்படி எப்படி வழக்கு போடலாம், எப்படி அவங்கள வந்து ஒடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கைதேர்ந்த கலை. அது வெடிகுண்டு தேவையா போலீஸ் வச்சிருப்பாங்க.
எங்காவது ஒரு இடத்துல வெடிகுண்டை போட்டுட்டு இவன் வந்து வெடிகுண்டு எடுத்து வீசினா நாங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டோம். ஒருத்தனை சுட்டு தள்ளணும்னா அதுக்கு வந்து பெரிய நியாயம்லாம் தேவையில்லை. ஏன்டா சுட்டு தள்ளுன, நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம், அவனை சேஸ் பண்ணி அவன் மேலே சந்தேகம் இருந்ததுன்னு திடீரென்று எங்கள் மீது வெடிகுண்டை தூக்கி வீசினார்கள். ஆனால் பாவம் அவன் நிரபராதியாக இருந்திருப்பான், இவங்க கையில் வெடிகுண்டு வச்சிருப்பான். இதெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கிறது. நீங்கள் எங்கள் உள்ளூரில் நமக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கிற போலீஸை பார்க்காதீங்க. பொதுவாக போலீஸுக்கு இருக்கிற ஒரு நடைமுறை, போலீஸ் மேலே இருக்கிற வெறுப்பில் நான் சொல்லலை. இது வந்து ஆளும் வர்க்கத்தின் பண்பு. ஆட்சி அதிகாரத்துக்கு போயிட்டா அப்படி தான் பண்ணுவாங்க. நாளைக்கு நாம் ஆட்சி வந்தாலும் அப்புறம் பழி வாங்க வேண்டியவர்களும் அப்படி தான் பண்ணியாங்க. நாம் சொல்லுவோம் போலீஸ் யாரெல்லாம் எங்களை வந்து சாதியை சொல்லி இழிவாக பேசினாலும் அவன் பேரெல்லாம் கஞ்சா கேஸ் போடியான்னு சொல்லுவான். அப்போ போலீஸ் அதை செய்வாங்க. அதனால் அவங்க நமக்கு எதிரிகள் கிடையாது. த ரூலிங் கிளாஸ் அது ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு கேரக்டர். அது அப்படித்தான் இந்த சமூகம் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கலங்கிறீங்க, அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. எத்தனை இடத்துல குறவர்களுடைய இளைஞர்கள் பெண்கள் கடுமையாக தாக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல இடங்களில் போராடியவர்களை மீட்டு தந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இப்படி பழங்குடி மக்களுக்கு கொடுமை நேர்ந்த போதெல்லாம் அந்த களத்தில் சிறுத்தைகள் அனைவரும் குறவர்களாக மாறி போராடி இருக்கிறோம். குறவர்கள் எல்லாம் சிறுத்தைகளாக மாற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்தாலும் குறவர்களும் இருளர்களும் காட்டு நாய்க்கர்களும் மற்றவர்களும் நரிக்குறவர்களும் பாதுகாப்பு அடைய, அவர்கள் பாதுகாப்பு பெற சிறுத்தைகள் உடனே அந்த களத்தில் குறவர்களாக மாறி போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறோம். பல இடங்களில் பல தோழர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இதை நான் தற்பெருமைக்காக சொல்லவில்லை, மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் காண்கிற ஒரு இயக்கம், ஆட்சிக்கு வரணும் வராம போறாது வேற, ஆசைப்படுறவங்கலாம் வரட்டும், கடைசியாய் நம்மை தேடி கோட்டை வரும். ஆசைப்படுகிறவங்கலாம் போட்டி போட்டுக்கிட்டு அங்க எப்படியாவது முண்டி அடிச்சுட்டு உள்ள போய் ஏறி குடியாத்தணும் நினைக்கிறாங்க. ஆனால் நாம் தேடி போக வேண்டிய தேவையில்லை, போராடிக்கொண்டே களத்தில் இருப்போம். கோட்டையின் கொடியை ஏற்றுகிற வாய்ப்பு நம் கைகளுக்கு வரும். இது உலகங்கிறது வந்து ஒரு சைக்கிள், ஒரு சுழற்சி முறை, அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் ஆண்டவனையும் ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இப்போ எங்கே போயிருக்கிறாங்க? கோட்டை கட்டி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே? அப்போ அவன் பெத்த பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன ஆட்சியாக உட்கார்ந்துருக்குறான் சொல்லிக்கிறான். நாங்கள்லாம் அந்த பரம்பரை இந்த பரம்பரையும், ஆனால் நீ என்ன இப்போ ஏறு ஓட்டிக்கிட்டு தானே இருக்கிற, மண் வெட்டிக்கிட்டு தானே இருக்கிற? இதுதான் மன்னாதி மன்னனாய் வாழ்ந்தாலும் கூட உன்னுடைய வாரிசும் மன்னனாக இருந்துட முடியாது. எல்லா காலத்திலும் மன்னர் ஆட்சி முறை இல்லை, மக்களாட்சி முறை வந்துருச்சுல. மக்களாட்சி முறை வந்ததுன்னா குறவனுக்குரிய நேரமும் வரும், இருளுக்குரிய வாய்ப்பும் வரும், காட்டு நாயக்கனுக்குரிய வாய்ப்பும் வரும். அப்படியே போயிடுற கடைசி மனிதர்களுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் முழக்கம். இந்த கடைசி மனிதன் என்று சொல்லுவது தலித்தை குறிக்கிற சொல் அல்ல, இந்த சமூகத்தின் அடித்தட்டிலே கிடக்கிற கடை நிலையில் கிடக்கிற, கல்வி மறுக்கப்பட்டு, அதிகாரம் மறுக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவன் யாராயிருந்தாலும் அவனுக்கும் ஜனநாயகம் போய் சேர வேண்டும், அவன் கைகளிலும் அதிகாரம் போய் சேர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட இந்த கட்சி உங்களுக்கு என்றென்றைக்கும் பாதுகாப்பு கேடயமாக இருக்கும். இனிமேல் உங்கள் பெயர் நரிக்குறவர்கள் அல்ல, விடுதலை சிறுத்தைகள். இனிமேல் உங்கள் பெயர் காட்டுப்புறவன் அல்ல, விடுதலை சிறுத்தைகள். இனிமேல் உங்கள் பெயர் இருளர்கள் அல்ல, விடுதலை சிறுத்தைகள். இனிமேல் உங்கள் பெயர் எருகுணா அல்ல, விடுதலை சிறுத்தைகள். ஆகவே பழங்குடி மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரண் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக இல்லம் திரும்ப வேண்டும் என கேட்டு